வெல்கம் டு வியூலஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கடலை பிரதமன், அதாவது கடலை பாயசம் செய்வோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 1/2 கிலோ, கொஞ்சம் 1 மணி நேரம் ஊற வச்சு இப்படி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. தேங்காய், நான் 1 முழு தேங்காய் எடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் பால் 1 கிளாஸ்ல தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 2வது பால். 1 கப் ஜாகிரி, 1/2 கப் ஜவ்வரிசி நான் இப்படி ஊற வச்சு வச்சிருக்கேன், ஏலக்காய் பொடி, நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, தேங்காய் இப்படி சின்ன சின்னதா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்ப நம்ம எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். பேனை கேஸ்ல வச்சுப்போம். கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய்ல இந்த தேங்காய் எல்லாம் வறுத்துவோம். பாருங்க இந்த தேங்காய் கொஞ்சம் பிரவுனிஷ் கோல்டனிஷ் கலர் ஆயிட்டு. இப்ப இந்த முந்திரி பருப்பை போட்டுப்போம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த திராட்சைகளை போட்டுப்போம். பாருங்க இந்த திராட்சை எல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக தொடங்கிட்டு. இப்ப நம்ம இதை தனியா எடுத்து வச்சிருந்தோம். அதே பேன்ல ஜஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ஃப்ரை பண்ணுவோம். மீன்வைல் சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 கப் போல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு இதை சூடான உடனே இந்த ஜவ்வரிசியை நம்ம இதில் வேக போட்டுருவோம். பாருங்க இந்த சுடு தண்ணியில் ஜஸ்ட் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டு இதை நம்ம இதில் வேக போட்டுருவோம். தண்ணி சூடான பிறகு போடுங்க. இதை நம்ம குக்கர்ல 4 விசில் போட்டுப்போம். 1.5 கிளாஸ் போல தான் தண்ணி எடுத்தேன். இதை நம்ம போட்டு 4 விசில் வச்சிருவோம். 1 கப் அளவு நம்ம தண்ணி விட்டுப்போம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுலயே நம்ம இந்த ஜாகிரியை போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க பிரஷர் எல்லாம் இறங்கிட்டு இப்ப நம்ம இந்த குக்கரை திறந்துப்போம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரம் வச்சுட்டு பாருங்க இதை நம்ம வந்து இதுல இருந்து கொஞ்சம் இப்படி முழுசா உள்ளதை கொஞ்சம் எடுத்து போட்டுப்போம். பாக்கி உள்ளதை நல்லா இங்க பாருங்க இந்த கரண்டி வச்சு இந்த குக்கர்லயே இப்படி கொஞ்சம் நல்லா அமுக்கி மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்குன்னு எல்லாமே ரொம்பவே உடஞ்சிட்டுனா நல்லா இருக்காது இந்த பாயசம் குடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி அதே மாதிரி 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. பாருங்க இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் திக்காக தொடங்கிட்டு இப்போ நம்ம இது 2வது எடுத்த பால், ஃபர்ஸ்ட் பாலில் தேங்காய் பாலில் செகண்ட் பால் இது கொஞ்சம் விடுவோம். பாருங்க இது கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிட்டு. ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம செகண்ட் பால் வந்து 1-2 கிளாஸ் போல ஊற்றணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி
பருப்பு திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆனில் வச்சுட்டு கேஸை பந்த் பண்ணிடுங்க அதில் நம்ம கடலை பிரதமை கடலை பாயசம் ரெடி கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ